ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லெவல் டூ க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். நம்ம இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறவங்க வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு, லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து மறந்துருப்பாங்க. இந்த ரெண்டையுமே மறந்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அதை எப்படி ஈஸியாக வந்து ரெக்கவர் பண்ணுறது, அதாவது அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிசி அப்படின்னு சொல்லப்படுற தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதில் தேர்வு எழுதணும் அப்படின்னா நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணுற ஒவ்வொரு எக்ஸாமும் குரூப் ஃபோர், குரூப் டூ, குரூப் டூ ஏ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பீங்க, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது எக்ஸாமுக்கு கால் ஃபர் பண்ணாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களோட ப்ரிகாஷன் டேட்டாவை வந்து நீங்கள் அதில் வந்து ஃபெச் பண்ணி ஈஸியாக வந்து அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடுவீங்க. ஸோ அதே மாதிரி தான் அந்த ஓடிஏ ரிஜிஸ்ட்ரேஷனோட, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனோட லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை வந்து நீங்கள் மறந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து ரெக்கவரும் பண்ணிடலாம். ரெண்டுமே தெரியலனாலுமே நீங்கள் ரெக்கவர் பண்ணலாம். சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு யூசர் நேம் பாஸ் தெரியல, லாகின் ஐடியும் தெரியல, பாஸ்வேர்டும் தெரியல, ஸோ அதனால் நான் புதுசாக வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணுறாங்க. ஸோ அதில் என்ன இஷ்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி வந்து ஆதாரை ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு டிராபேக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து நம்ம ரீடைன் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போயிடுங்க. நீங்கள் பிசி யூஸ் பண்ணாலும் சரி, அல்லது மொபைல் யூஸ் பண்ணாலும் சரி, ஏதாவது ஒரு ப்ரௌசர் கூகுளில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு டைப் பண்ணிங்க. அது ஃபஸ்ட் லிங்கை வரும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்ததுமே தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியல் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்லாம் கீழே கொடுத்துருப்பாங்க. ஹோம், எபோட், ரெக்ரூட்மெண்ட், எம்ப்ளாயி கார்னர் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ரெக்ரூட்மெண்ட்னு ஒன்று இருக்கும், தேர்ட் ஆப்ஷனாக ஹோம் எபோட்டஸ்க்கு பக்கத்தில் ரெக்ரூட்மெண்ட் இருக்கும். அதில் நிறைய ஆப்ஷன் நீங்கள் கர்சர் வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அதில் வந்து சிலபஸ், ஆன்லைன் அப்ளிகேஷன் சர்வீஸ் அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஆன்லைன் அப்ளிகேஷன் சர்வீசஸ்னு இருக்கும், அதில் கர்சர் வச்சிங்க அப்படின்னா அதில் மூணு ஆப்ஷன் காட்டும். அப்ளை ஆன்லைன், ஏதாவது எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன். அடுத்தது ஹால் டிக்கெட் ஏதாவது டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஒன்றாக இருக்கும், ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு தான் மறந்துட்டோம். ஸோ அதனால் நீங்கள் தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. ஏதாவது எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அப்ளை ஆன்லைன் ஃபஸ்ட்டு ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கங்க, சரிங்களா? ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன், சரிங்களா? அதை கிளிக் பண்ணதுமே ஒரு பாப்அப் மெசேஜ் ஒன்று வரும், ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு கண்டினியூ வித் எக்ஸ்டர்னல் வெப்சைட் அப்படின்னு சொல்லு. நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. அது என்ன அப்படின்னா இன்னொரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும், எக்ஸ்டர்னலாக தனியாக வெப்சைட் டேப் கொடுத்து ஓப்பன் ஆகும், சரிங்களா? ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணிட்டேன். அதை ஓப்பன் பண்ணதுமே இங்கே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்னு இருக்கும். இந்த கார்னர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஹோமுக்கு பக்கத்தில் இருக்கு. உங்களுக்கு தமிழில் வேணால் நீங்கள் தமிழில் மாற்றிக்கலாம். ஸோ இங்கிலீஷில் வேணும் அப்படின்னா இங்கிலீஷில் நீங்கள் மாற்றிக்கலாம். அதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, கைட்லைன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன், டேஷ்பாட், நோட்டிஃபிகேஷன், அப்ளை நவ், ஓல்டு நோட்டிஃபிகேஷன், இந்த மாதிரி நிறையா எக்கச்சக்கமான ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் செகண்ட் ஆப்ஷனாக ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் டேஷ்பாட்னு இருக்குது, அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா நியூ யூசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் யூசர்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் குழம்பிக்க வேண்டியது எதுவும் இல்லை. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரிஜிஸ்டர் யூசர் கொடுங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டாக நான் டிஎன்பிசி அப்ளை பண்ண போகிறேன், ஸோ இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி வெப்சைட்டுக்குள்ள நான் எதுவுமே அப்ளை பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நியூ யூசர் கொடுத்து ஃபுல் டீட்டெயிலும் நீங்கள் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அதில் லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இதெல்லாமே நீங்கள் தான் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ இது வந்து நியூ யூசருக்காக. ரிஜிஸ்டர்ட் யூசர் அப்படின்னா ஆல்ரெடி வந்து டிஎன்பிசி எழுதியிருப்பாங்க, 2017-18 அந்த ரேஞ்சில் எழுதியிருப்பாங்க. பட் இப்போ வந்து கால் ஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு தெரியாது, லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் தெரியாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் சிலர் வந்து அதை ஞாபகம் வச்சுருப்பாங்க, சிலர் வந்து அதை மறந்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டுமே தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் ஓகே இந்த மாதிரி இந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பாஸ்வேர்டு தான் தெரியல, எனக்கு லாகின் ஐடி தெரியும் அப்படின்னா நீங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து அதை நம்ம பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஃபர்கட் லாகின் ஐடி கொடுக்குறேன், சரிங்களா? அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்ததுமே அந்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும், ஃபர்கட் லாகின் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும்.
ஸோ இதை வந்து நம்ம ஆல்ரெடி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து இந்த மூணு டீட்டெயிலையும் கொடுத்துருப்போம். கண்டிப்பாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துருப்போம், அதே மாதிரி எஸ்எஸ்எல்சி ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் சர்டிஃபிகேட் நம்பர் இதெல்லாமே கொடுத்துருப்போம். ஏன்னா அப்போ தான் அந்த பேக் டேட்டாவிலிருந்து இதை வந்து ரெக்கவர் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ நான் வந்து இப்போது மூணில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுக்கல அப்படின்ட்டாங்க, நான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துட்றேன். அடுத்தது எண்டர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்குது. அந்த எண்டர் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் வந்து அங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்எஸ்எல்சி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா. நான் இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துக்கிறேன். இது வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ நீங்கள் யூஷுவல் நீங்கள் அது தான் கொடுத்துருப்பீங்க டிஎன்பிசிக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் இங்கே மந்த்து இயரு அண்டு டேட்டு இந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க சரிங்களா. ஸோ நான் இப்போது அதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். மென்ஷன் பண்ணிவிட்டு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக ப்ளீஸ் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கும், நோ எஸ் அப்படின்னு கேட்கும், நீங்கள் கரெக்டாக எஸ் கொடுத்துருங்க. அடுத்தது செலக்ட் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும். செலக்ட் ஆப்ஷன்னா ரிஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு ஒரு மெசேஜ் போகும், அதே மாதிரி ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் போகும் சரிங்களா. நீங்கள் இந்த ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ரிஜிஸ்டர்ட் மொபைல் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்னோடய மொபைல் நம்பரை இங்கே என்டர் பண்ணுறேன் சரிங்களா. நீங்கள் இதே மெயில் ஐடி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மெயில் ஐடியும் கீழே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுக்காக இது கொடுக்குறோம் அப்படின்னா அடுத்த செகண்டே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா மொபைலுக்கு வந்து அது ரிசீவ் ஆயிடும். உங்களோட லாகின் ஐடி மெயிலுக்கு கொடுத்தீங்கன்னா மெயில் ஐடிக்கு வந்து அது ரிசீவ் ஆயிடும் சரிங்களா. நான் இப்போ என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துக்கிறேன். இப்போ மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன். அடுத்து சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா யுவர் லாகின் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே க்ரீன் கலரில் செக் பாக்ஸில் ஒரு பாப்அப் மெசேஜ் மாதிரி வரும். ஸோ நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களோட லாகின் ஐடியை கண்டுபிடிக்கிற ஒரு வழிமுறை. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணலை அப்படின்னாலுமே இதை எழுதி வச்சுக்கலாம், அல்லது நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இப்போது அடுத்த வித்தின் செகண்டே வந்து உங்களுக்கு வந்து மொபைலுக்கும் வந்து ரிசீவ் ஆகிருக்கும். அப்படி நீங்கள் மெயில் ஐடி தான் கொடுத்தீங்க அப்படின்னா மெயிலுக்கு ரிசீவ் ஆயிருக்கும் ஓகேங்களா. இது வந்து ஜஸ்ட் லாகின் ஐடியை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது ஹோம்பேஜுக்கு போயிருங்க. ஹோம்பேஜுக்கு போயிட்டு ஆஸ் யூஷுவல் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் டேஷ்பாட் அந்த ஆப்ஷன் போயிருங்க. அடுத்து ரிஜிஸ்டர்ட் யூசர் அப்படின்னு இருக்கும், அதில் வந்து இப்போது நம்ம லாகின் ஐடியை ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். அடுத்து ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும், நீங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுங்க. பாஸ்வேர்டில் வந்து உங்களோட லாகின் ஐடி தெரிஞ்சுன்னா லாகின் ஐடி கொடுத்துருங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த், அடுத்தது வந்து மொபைலுக்கு போகணுமா இந்த மெசேஜ் வந்து அல்லது இமெயில் ஐடிக்கு போகணுமா அப்படின்னு இருக்கும் சரிங்களா. நீங்கள் அதை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இது என்னென்னா நீங்கள் ஆல்ரெடி என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துடும். நான் அதை கொடுக்குறேன் ஒன்ஸு, டேட் ஆஃப் பர்த், அது மந்த்து இயரு அப்புறம் டேட்டு இந்த ஃபார்மேட்டில் கொடுத்துங்க. கொடுத்துட்டு கீழேயே மொபைல்னா மொபைல்னு இருக்குது, இமெயில்னா இமெயில்னு இருக்குது. நான் இமெயில் கொடுத்துக்கிறேன். சப்மிட் அப்படின்னு இருக்குது, நான் சப்மிட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு ரீசெட் லிங்க் ஹேஸ் பின் சென்ட் டு யுவர் ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி அப்படின்னு இருக்குது. இமெயில் ஐடிக்கு வந்து பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுற லிங்க் ஒன்று போயிருக்கு, நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் போய் உள்ள பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது, ரீசெட் பண்ணுற மாதிரி இருக்குது. சப்போஸ் நான் வந்து என்னோடய மெயில் ஐடியும் மறந்துருச்சு, என் கையில் வந்து என்னோடய மொபைலு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கீழே ஒரு ஆப்ஷனாக இருக்கும், கிளிக் ஹியர் இன்கேஸ் இஃப் யூ டோன்ட் ஹேவ் அன் ஆக்சஸ் டு யுவர் ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் அப்படின்னு இருக்கும். மொபைலு இல்லை அல்லது இமெயில் ஐடி வந்து ஆக்சஸ் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ஆப்ஷன் கொடுத்துங்க. இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட லாகின் ஐடி தெரிஞ்சதுன்னா லாகின் ஐடி கொடுங்க. அடுத்தது உங்கள் டேட் ஆஃப் பர்த், அடுத்தது இமெயில் ஐடி, மொபைல் நம்பர். ஜஸ்ட் இதுக்கெல்லாம் எந்த மெசேஜும் போகாது. நீங்கள் ஆல்ரெடி என்ன இமெயில் ஐடி தெரியும், பட் அது யூஸ் பண்ணுறமா யூஸ் பண்ணலையாங்கிறது அடுத்த பிரச்சனை சரிங்களா. இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் அண்டு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஸ்எஸ்எல்சி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் இதெல்லாம் ஏதாவது ஒன்று கொடுத்து அதோடய சர்டிஃபிகேட் நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்து சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்தது வந்து பாஸ்வேர்டை நீங்களே அங்கே செட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்டை கொடுத்துட்டு அடுத்தது கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டையும் கொடுத்துட்டு ஓகே பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பாஸ்வேர்டு வந்து செட் ஆயிடும் சரிங்களா. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி வந்து டிஎன்பிஎஸ்சி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் லாகின் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை வந்து ரெண்டுமே மறந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஈஸியாக வந்து ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.